என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். குருத்து ஞாயிறு, குருத்து ஞாயிறு இல்லைன்னா நம்ம பாடுகளின் ஞாயிறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் பாடுகளின் ஞாயிறு அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த நாள் தொடங்கி இனி வரும் ஒரு வாரத்திற்கு உயிர்ப்பு பெருவிழா வரை இயேசுவினுடைய பாடுகளை இன்னும் அதிகமாக தியானிக்க திருச்சபை நம்மை அழைக்கின்றது. ஏறக்குறைய நம்முடைய இன்றைய கால சூழ்நிலைக்கும் இந்த நாட்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கிறது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாம் எல்லாமே கஷ்டப்படுறோம் இல்லைன்னு சொல்லலை. இயேசுவும் கஷ்டப்பட்டார், கடவுளும் கஷ்டப்பட்டார். புனித பவுல் தன்னுடைய கஷ்டங்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, என்னுடைய கஷ்டங்களை நான் எப்போ இறைவனோட கஷ்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்குறேனோ அப்போ என்னோட கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள் நம்மால் பயணித்து போக முடியுமா? வழக்கமாக பாடுகள், கஷ்டம், மரணம் இதை எல்லாத்தையும் விட்டு எல்லாரும் விலகிதான் போவாங்க. ஆனால் இன்றைய நற்செய்தியில் இன்றைய நாள் நமக்கு என்ன நினைவு கூறுது அப்படின்னு சொன்னால், இயேசு பாடுகளை தேடி பயணம் செய்கிறார். அவர் பாடுகளை தேடி எங்க பயணம் செய்கிறார் அப்படின்னு கேட்டால், பாடுகளை தேடி எருசலேமுக்குள்ள பயணம் செய்கிறாரு. அப்போ அனைவரும் ஆரவாரமாக கொண்டாடுறாங்க, ஓசானா பாடி. ஒரு ஊரில், ஒரு வீட்டில் திடீர்னு தீ பத்திக்குது. அந்த வீட்டில் யாருமே இல்லை, ஒரு 10 வயசு பையன் மட்டும்தான் இருக்கிறான். அந்த வீட்டில் தீ பத்தின செய்தி பரவுகிறது, குறிப்பாக தீயணைப்பு துறையினருக்கும் அது தெரிகிறது. எனவே தீயணைப்பு துறையினர் எல்லாருமே அந்த வீட்டுக்கிட்டு வேகமாக வர்றாங்க, வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுக்கு உள்ள ஒரு 10 வயது பையன் இருக்கிறது தெரியுது. ஆனால் அந்த பையன் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி நெருப்பு நல்லா பரவிடுச்சு, குறிப்பாக அந்த வீட்டினுடைய முகப்பில் வழியில் பரவிடுச்சு. அதனால் அந்த பையனால் வீட்டை விட்டு வெளியில் ஓடி வர முடியல. தீயணைப்பு துறையினர்களாலையும் வீட்டுக்குள்ளே போய் அந்த பையனை காப்பாற்ற முடியல. அப்போ அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி நீ மாடிக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பையன் மாடிக்கு ஓடி போகிறான். கீழே இருந்து ஏறக்குறைய 10-15 தீயணைப்பு வீரர்கள் சொல்கிறாங்க, அங்கேருந்து நீ குதிச்சுடுப்பா, நாங்கள் உங்களை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பையன் பார்க்குறான், உயரம் அதிகமாக இருக்குது, நடுவில் நெருப்பு இருக்குது, கீழே எல்லாம் தீயணைப்பு வீரர்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவரை நம்பி குதிக்கலாமா, பயமாக இருக்குதே, நெருப்பு வேற இருக்குதே, நல்லா உயரமாக வேற இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் பயந்து போயிருக்கிறான். இந்த சூழ்நிலையில் அவன் பயந்துக்கிட்டே இருக்கும்போது நெருப்பு இன்னும் அதிகமாயிடுது. ஒரு பெரிய சுவர் மாறி அதனுடைய ஜுவாலைகள் கண்களை கூசுகிறது. அது பெருசாக வளர்ந்து ஒரு சுவர் மாறி ஆனோன்னு தீயணைப்பு துறையினர்களாலையும் அந்த பையனை பார்க்க முடியல, அந்த பையனாலையும் தீயணைப்பு துறையினர் பார்க்க முடியல. இன்னும் அந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து அந்த வீட்டு மாடியை நோக்கி கத்துறாரு, தம்பி குதிப்பா, நான் கீழே நிற்கிறேன், நான் உன்னை பிடிச்சிக்கிறேன், நீ குதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த பையன் அவ்வளோ உயரத்திலிருந்து அவ்வளவு நெருப்பையும் தாண்டி வேகமாக குதிக்கிறான். அவரும் அவனை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. என்னங்க, எவ்வளவோ தீயணைப்பு துறை வீரர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாமே நல்லா ட்ரெயின் ஆனவங்க, அவங்க சொல்லி கேட்காத அந்த பையன் திடீர்னு யாரோ ஒருத்தவர், அவரு ஒரு ஃபயர் சர்வீஸ்கார் கூட கிடையாது, ஆனால் உடனே குதிச்சிட்டானே, எப்படி குதிச்சிட்டான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்படி அந்த பையனை கத்தி கூப்பிட்டது யார் அப்படின்னு சொன்னால், அந்த பையனோட அப்பா. மேலே இருந்த பையனுக்கு அவங்க அப்பாவுடைய அந்த ஒளி காதில் கேட்ட உடனேயே, ஆஹா, கீழே என்னோட அப்பா இருக்கிறாரு, அவர் நிச்சயமாக என்னை கீழே விட்டுற மாட்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய தைரியத்தில் அங்கேருந்து குதிச்சிடுறான். அதே மாதிரி அவங்க அப்பாவும் அவனை காப்பாற்றிடுறாரு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படி ஒரு நம்பிக்கையை தன்னுடைய தந்தையின் மேலே வச்சுதான் இயேசுநாதர் இன்னைக்கு எருசலேமுக்குள்ள போறாரு. அப்படி அவர் உள்ள போய் பாடுகளுக்காக தன்னை கையளிப்பதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரெண்டுங்க. ஒன்று, இயேசுவினுடைய தாழ்ச்சி. இரண்டாவது, இயேசு அவர் தந்தையின் மேல் வைத்திருந்த நம்பிக்கை. இன்றைய இரண்டாவது வாசகத்துல இறைவாக்கினர் எசாயா இயேசு எப்பேற்பட்ட பாடுகளை எருசலேமில் போய் அடைவார் அப்படிங்கிறத முன்குறித்து சொல்கிறாரு. அவர் மிகவும் அதிகமான அளவுக்கு அனைத்து மக்களாலும் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு.
அவமானத்துக்கு உள்ளாக்கப்படுறதுன்னா சும்மா கிடையாதுங்க. அவருடைய தாடியை பிடிச்சி இழுத்து விளையாடுவாங்க. அவர் முகத்துக்கு நேராகவே ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. அவர் மூஞ்சு மேலே கூட அவர்கள் ஒரு சில சமயங்களில் காரி உமிழ்வார்கள், காரி துப்புவாங்க. ஆனால் எதை நினைச்சுமே இயேசு கவலை கொள்ளாமல் அப்படியே உள்ளே போகிறாரு. புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் வர 2வது வாசத்தில் இன்னும் அதிகமாக சொல்கிறாரு, இவ்வளவு பாடுகளையும் அவர் அடைந்து கொள்வதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக எப்போ சம்மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் கடவுளாக இருக்கின்ற பொழுதே சம்மதிக்கிறார். ஆமாம், அவர் கடவுள் தன்மை உடையவராகவே விளங்கினாலும் கடவுளுக்கு நிகரானவராக தன்னை கருதி கொள்ளவில்லை. தந்தையாக இறைவன் சொன்னதற்காக தன்னையே தாழ்த்தி தாழ்ந்து 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 வீழ்ந்து போற அளவிற்கு அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவிற்கு, கீழ்ப்படிதலின் காரணமாக சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிவராக இயேசுநாதர் மாறுறாரு. நமக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குதுங்க. இயேசுநாதர் எருசலேமுக்குள்ள போறார்ல, அந்த மாதிரி நம்முடைய இதயங்களை நாம எருசலேமா கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இப்படி கஷ்டம் இருக்கின்ற ஒரு இதயத்துக்குள்ள இயேசுநாதர் வரப்போறாரு. அவர் கடவுள் பெரியவர் அப்படின்னு சொன்னதுனால நிச்சயமாக நம்ம இதய கதவுகளை திறந்து வைத்து அவரை வாங்கன்னு வரவேற்போம், ஓசானா பாடுவோம். ஆனா இயேசுநாதர் நம்முடைய இதயத்திற்குள்ள வந்த பின்னாடி அவரை நாம் என்ன செய்ய போறோம்? அவரை புரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாத மக்கள் மாதிரி சிலுவையில அறைய போறோமா? இல்ல, இயேசுநாதர் எப்படி தன்னுடைய தந்தையை ஏற்றுக்கொண்டாரோ, நம்பிக்கையிலும் தாழ்ச்சியிலும் தன்னுடைய அப்பாவை ஏத்துக்கிட்டாரோ, அதே மாதிரி இயேசுவையும் கடவுளையும் நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோமா? இந்த நேரத்துல நாம கலங்க வேண்டாங்க. இயேசுநாதர் நம்முடைய கடவுள், நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார் அப்படிங்கின்ற நம்பிக்கையை வைப்போம். தாழ்ச்சியுள்ள உண்மையான கடவுள் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ள மக்களாக மாறுவோம். அப்படி நம்ம கடவுள் மேல நம்முடைய முழு நம்பிக்கையை வச்சோம் அப்படின்னு சொன்னா, பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல புனித பவுலடியார் சொல்ற மாதிரி, கடவுள் எப்படி இயேசுநாதரை எல்லா பெயருக்கும் பெரியவராக உயர்த்தினாரோ, அதே மாதிரி உங்களையும் என்னையும் உயர்த்துவாரு. எசாயா இறைவாக்கினர் 50வது அதிகாரம் 7வது வசனத்துல இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்கறது மாதிரி, நம்மை அவர் ரொம்ப அவமானப்படுத்துறதுக்கு உள்ளாக்க மாட்டாருங்க. நம்மை மிகவும் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு கஷ்டப்படுற அளவுக்கு நம்மை கையெழுத்து விட மாட்டார், ஏன்னா அவர் நம்முடைய கடவுளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிறிது நேரம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு இறைவா, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கின்ற உன்னுடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உண்மையிலேயே இப்பொழுது கஷ்டத்தில் இருக்கிறோம், ஆனால் உம்மால் நாங்கள் இன்னும் கைவிடப்படவில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்க மனசுல விதைங்க. நாங்க ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டாலும், எங்களை விட அதிகமான சூழ்நிலையில இன்னும் நிறைய சகோதர சகோதரிகளும் இயற்கையும் துன்பத்தில் இருக்குது. இயற்கையையும் எங்களையும் காப்பாத்துங்க. உங்களுடைய தாயும் எங்களுடைய தாயுமான அன்னை மரியாளுடைய ஜப உதவியாகவும், மற்றும் நாங்கள் நம்பி விசுவசிக்கின்ற எல்லா புனிதருடைய ஜப உதவி வழியாகவும் எங்களுடைய ஜபங்களை உங்களுடைய பாதத்திலே பதிக்கின்றோம். எங்களுடைய ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, பத்திரமா இருங்க, பாசிட்டிவா இருங்க, நேர்மறையா சிந்திங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கைய வாழுங்க. இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். ஆமேன்.